சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் 2 ஆண்டு தடை காலம் முடிவதால் ரசிகர்கள் கொண்டாட துவங்கியுள்ளனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் உள்ளூர் டி20 தொடரான இந்தியன் பிரீமியர் லீக் நடந்து வருகிறது. கடந்த 2013 ஆம் ஆண்டு இந்த தொடரில் சூதாட்டம் நடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் போர்டு நடத்திய விசாரணையில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் சூதாட்டத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து இரு அணிகளும் கடந்த 2015 ஆம் ஆண்டு ஜூலை 14 தேதியிலிருந்து IPL போட்டிகளில் பங்கேற்பதிலிருந்து 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை காலம் இன்னும் 2 நாட்களில் முடிவுக்கு வருகிறது. இந்த நிலையில் தடைக்கு பின் IPL போட்டிகளில் பங்கேற்கும்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விரைவில் அழைப்பு விடுக்க BCCI முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் ராஜஸ்தான் அணிக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த அணியை வட இந்தியாவின் வேறு ஒரு நிறுவனம் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வழக்கம் போல தல தோனியின் தலைமையில் களமிறங்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றனர். மைதானத்தில் கட்டாயமாக உள்ளாடையுடன் அமர்ந்திருக்க தற்காலிக பணியாளர்களுக்கு புத்தாடை மற்றும் சம்பள பாக்கியை இலங்கை கிரிக்கெட் போர்டு வழங்கியிருக்கிறது. சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் 11வது இடத்தில் உள்ள ஜிம்பாப்வே அணியிடம் ஒருநாள் தொடரை இலங்கை அணி இழந்து அவமானப்பட்டது. இதன் விளைவாக மேத்யூஸ் கேப்டன் பொறுப்பிலிருந்து தலைதெறிக்க ஓடிவிட்டார். இந்த நிலையில் ஹம்பன் தோட்டா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் தற்காலிகமாக வேலை செய்யும் 12 பணியாளர்களுக்கும் மைதான நிர்வாகத்துக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்களின் சீருடையை உடனடியாக கலட்டி ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதனால் அவர்கள் மைதானத்திலேயே உள்ளாடையுடன் இரவு முழுவதும் அமர்ந்திருக்கின்றனர். காலையில் விஷயத்தை கேள்விப்பட்ட இலங்கை கிரிக்கெட் போர்டு உடனடியாக புது சீருடைகளை வழங்கி அவர்களின் சம்பளத்தையும் வழங்கியிருக்கிறது.